அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான ரத்தத்தின் ரத்தங்களே, உடன்பிறப்புகளே, இந்த தேர்தல் வந்தாச்சு நிகழ்ச்சியில் எங்கெங்க என்னென்ன நடந்தது, தேர்தல் பரப்புரையில் என்ன நடந்துச்சு, வேட்பாளர்கள் என்னென்ன பண்ணாங்கிறத சொல்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கலசப்பாக்கம் தொகுதியில அமமுக வேட்பாளர் ஆதரிச்சு இனிஷியல் கார்டு பேசின பேச்ச கொஞ்சம் எடுத்து விடுங்க பாப்போம். அத கேக்குறியா சரோஜா? திமுக ஒரு தீய சக்தி, சரி, அதுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓகே. அதிமுக ஒரு துரோக சக்தி, சரி, அதுக்கும் ஓட்டு போடாதீங்க. அவங்க நிறைய பணம் மட்டும் வச்சிருக்காங்க. ஓஹோ. 1000 ரூபாய் 2000 ரூபாய் குளுத்து உங்களை ஏமாத்த பாப்பாங்க. வாங்கிங்க, ஆனா ஓட்டு போடாதீங்கன்னு குண்ட கொளுத்தி போட்டிருக்காரு. அது சரிங்க தலைவரே, ஆனா கூட்டத்துல ஒருத்த அடிச்ச கமெண்ட் தான் அங்க ஹைலைட். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். இவர் மட்டும் ஆர்கே நகர் தொகுதியில எப்படி ஜெயிச்சாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆமா தெரியாதா? புரட்சி தலைவர் அவர்களால் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட திமுக தப்பு தவறி ஆட்சிக்கு வந்தால் தயவு செய்து கடந்த காலத்தை எண்ணி பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு என்று அவர்கள் எத்தனை எத்தனை குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வந்து மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டிவிட வேண்டும் என்று அவர்கள் உக்கரத்தில் நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் பணத்தை செலவு செய்து அண்ணன் பழனிசாமி எப்படியாவது எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுள்ளார் நினைக்கிறார்கள். பெரியவர்களையும் நமது தமிழ் மண்ணிலே வாழ்கின்ற மக்களை எல்லாம் ஆடு மாடுகளை வாங்குவது போல பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு 1000 2000 என்று கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இங்கே திமுக தேவையான மாற்றம் தெரியும் உங்களுக்கு. மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். அவர் வருவாரா? அவர் வருவாரா? அவரா? யார் தலைவர் அந்த அவரு? அவரு இல்ல, ஏய் அவரு. ஓஹோ, சட்டமன்றத்துல சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார்ல. பத்திரிகையாளர் பார்த்து, யோ நீ எந்த பத்திரிக்கைன்னு கேட்டார்ல. ஆமா ஆமா. சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வசனங்கள் எல்லாம் பொழந்து கட்டுவாரு. அடடா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தவர், அரசியலும் அதே மாதிரி இருந்தாரு. இப்ப பிரச்சாரத்துக்கு வரும்போது ரெண்டு உதவியாளர்கள் அவர் தூக்கி பிடிச்சு நிக்க வைக்கிறாங்க. ஓஹோ. மக்களை பார்த்து கை அசிச்சுட்டு அமைதியா போறாரு. அத பார்த்து சுத்தி நின்னவர்கள்லாம் ஒரே சோகமா போச்சு. எது எப்படியோ தலைவரே, கூட்டணி குழப்பம், புதுக்கட்சி உதயம்னு ஜகா வாங்கினவங்க மத்தியில கேப்டன் கேப்டன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கே புல்லரிச்சு போற அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கேப்டன் இல்லாத கப்பல் கரையேறாதுன்னு சொன்னவங்க கூட அவரோட மனதைரியத்தை பாராட்டி கேப்டன் 100 ஐஸ் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்களே தலைவரு. இருக்காத பின்ன அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. தலைவரே, மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கிறதுக்காக கால நேரம் இல்லாம கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ற வேட்பாளர்களை தான் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தர் 2 மணி நேரமா உட்கார்ந்த இடத்துலயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ, நீ அத கேக்குறியா சரோஜா? நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அப்பாவை பிடிக்கும். ஆமா ஆமா தலைவரே. ஒரு சில பேருக்கு அம்மாவை பிடிக்கும். ஆமாங்க தலைவரே. ஆனா நம்ம புதுச்சேரி முன்னாள் முதல்வருக்கு சேலம் அப்பா பைத்திய சாமியை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்க்க போயிட்டு சரி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா தலைவரே, அவரோட கையில ஏதோ ஒரு ஃபைல் பண்டில் வச்சிருந்தாராமே, அது என்னவா? அது ஒண்ணு இல்ல சரோஜா. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல, சரி, பாஜக வேட்பாளர் பட்டியல, அதிமுக வேட்பாளர் பட்டியல, கூட அவரோட ஜாதகமும் இருந்துச்சான். ஓ, அத விடுங்க தலைவரே, நம்ம ஜாதகத்தை விட எதிரிங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றது தான முக்கியம். கரெக்ட்டா சொன்ன சரோஜா, கரெக்ட்டா, ரொம்ப முக்கியம். அப்பாசாமி பைத்தியத்தை வேண்டிக்கிட்டதுனால மக்கள் எல்லாம்
ரங்கசாமி பத்தியமா மாறி ரங்கசாமி ஜெயிக்க வச்சா சரி. தலைவரே, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்ன நம்ம பாரதியாரே ரொம்ப பாவம் தலைவரே. கரெக்ட் சரோஜா, நீ எதை மனசுல வச்சு சொன்னியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒரு மேட்டர் சொல்றேன். சேலம் மேற்கு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து 50% மேல இருக்காங்க. ஓஹோ, அவங்க யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி முக்கிய கட்சிகள் எல்லாருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நிக்க வச்சிருக்காங்க. அப்படி நிக்கிறவங்களை பார்த்தா ஒரு 17 பேர் நிக்கிறாங்க. அப்போ யார் தலைவர் அங்க வெற்றி பெறுவாங்க? அந்த காலம் நமக்கு எதுக்கு, அது மக்கள் கையில இருக்கு. கரெக்ட் தலைவரே. வீட்டுக்கு சரிங்க தலைவரே, அப்படி இப்படின்னு இருந்த அன்புமணி இப்ப அதிமுகவோட பிரச்சார பீரங்கியாவே மாறி இருக்காராமே. ஆமா சரோஜா, முழுசு நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு, எதுக்கு இவங்க கூட தான் கூட்டணின்னு ஆகி போச்சு. இதுக்கு அப்புறம் பம்மிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், முழுசா கோதால குதிச்சு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா தலைவரே, திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாராமே, அது என்ன கதை? அவரே எல்லாரும் ஜாதி கட்சி தலைவராவே பாக்குறாங்க. ஓஹோ, அது பெரிய வருத்தமா இருக்குதான். வெளியும் சொல்லிக்க முடியலையா? ஏன், அவர்தான் வெளிப்படையான ஆளாச்சே, தன்மானம் உள்ள சிங்கம் எதுக்கு தள்ளாடுது? பின்ன வயசாகி போச்சுல, பழைய வேகமும் காரமும் குறைஞ்சு போகாதா? அதை விட இங்க போகாத அங்க போகாதான்னு கட்டுப்பாடு வேற. கட்டுப்பாடா அவருக்கா? எதுக்கு என்ன சரோஜா, இது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிற நீ. அவரை போய் கொங்கு மண்டலத்திலயும் தென் மண்டலத்திலயும் ஓட்டு கேட்க விட்டுருவாங்களா? ஓஹோ தலைவரே, கதை அப்படி போகுதோ? என்ன அப்படி போகுதோ, இது கூட தெரியாம என்ன அரசியல பண்ணிட்டு இருக்கிற சிறுத்தை? அதனாலதான் தான் ஏரியக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது. பாவம் தலைவரே, ஆனா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் இல்லையா? சாதாரணம் இல்ல சரோஜா, இதெல்லாம் ரணமான வலி. சரி சரி, அந்த ரணத்துக்கு என்ன மருந்து போட்டு ஆறணும்னு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் தெரியும், கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்ட, அரசியலுக்கு வந்துருக்காட்டிருக்குது. தலைவரே, நான் அரசியலுக்கு வரத்தான் போறேன், வந்து கலக்கத்தான் போறேன், அத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பாப்போம் பாப்போம். என்ன சவுண்ட் சரோஜா? தலைவரே, என்னதான் கட்சிக்காரங்க பெரிய பெரிய சவுண்ட் கொடுத்தாலும் ஓ சவுண்ட் கிட்ட நெருங்க முடியலையாமே. தேங்க்யூ. சவுண்ட் சரோஜனா சும்மாவா? சவுண்ட் ஒரு வாய்ஸ் கொடுத்தாலே எல்லாரும் சும்மா பெஜார் ஆகணும்ல. அப்படி என்ன சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துற? உண்மைய சொல்றேன், அதனாலதான் தலைவரே. ஓ, உண்மைய சொல்ற,
அது சரிதான், உண்மையை சொன்னா ஊரே பயப்படும், அரசியல்வாதிங்க பயப்பட மாட்டாங்களா? அதுதான் சவுண்ட் சரஜாவோட பவர். சரி சரி, ரொம்ப அழட்டிக்காத, வந்த விஷயத்த சொல்லு. சரி சரி தலைவரே, அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாரையும் வலை போட்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்களாமே. ஓ அதுவா, இந்த சரவணன் சின்னசாமி முல்லை வந்த வரிசையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அததானே சொல்ல வர. தலைவரே, கற்பூரம் கணக்கா சும்மா கப்புன்னு பத்திக்கிட்டீங்களே. அது சரி, திருவெரும்பூர் தொகுதியில நிறைய உள்குத்து இருக்குதாமே. ஆமா ஆமா, இந்த மகேஷ் பொய்யாமணி இருக்காருல்ல, அவரால் பாதிக்கப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஒருத்தரு தன்னோட விசுவாசங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா தாமர கட்சிக்கு அனுப்பிட்டு இருக்காராம். ஓஹோ, அப்படியா கதை? ஆனா தேர்தல் பிரச்சாரத்திலயும் வந்து நிறைய சிக்கல் இருக்குதாமே. ஆமா ஆமா, அதை ஏன் கேக்குற? ஏற்கனவே நேரு கோஷ்டி தகராறு ஒரு பக்கம், சரி இங்க வேற இப்படி இருக்குது. ஓகே, இதெல்லாம் சமாளிச்சு கரையேற முடியுமான்னு கலவரத்துல இருக்காராம் மகேஷ். கட்சினா எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், இல்லன்னா இப்படிதான் தலைவரே, தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் கரெக்ட், நீ எல்லாம் அரசியல் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு, அவரு சின்னவர் இல்லையா? போ போ, பக்குவமா அரசியல கத்துப்பாரு. கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம், எல்லாரும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை படத்தை கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் இப்ப கனிமொழி கத்துக்கலையா என்ன? என்னமா திடீர்னு கனிமொழியை இழுக்கிற? சொல்றேன் சொல்றேன், அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கட்டியக்காரர் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, அவரு என்ன சொல்லிருக்காருன்னு போய் நம்ம கேட்டு வந்துருவோமா? வா வா. வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்கிறாய் கிஸ்தி, என்னுடன் வயலுக்கு வந்தாயா, களை பறித்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கற்றவனே, யாரிடம் கேட்கிறாய் கிஸ்தி? அறிவே சொல்லுங்க குருவே. என்ன பண்ற அறிவே? நடிக்கிறேன் நடிக்கிறேன். நடிச்சு நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் குருவே, இடம் பிடிக்கணும். மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அப்புறம் என்ன? அரசியல் அரசியல் தான் குருவே, அரசியல் தான் குருவே. அறிவே போயிட்டோம் போயிட்டோம். பொறுப்பு, நீ நினைக்கிற மாதிரி வெறும் நடிகரா இருந்தா மட்டும் போதாது அரசியலுக்கு. ஜனங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சவரா இருக்கணும், களத்துல நின்னு போராடி இருக்கணும், ஒரு தலைவனுக்கான அத்தனை தகுதிகளும் இருந்தா மட்டும்தான் தலைவனாக அரசியல்ல நீடிக்க முடியும். அப்படியா குருவே? ஆமா. அப்புறம் அந்த காலத்துலதான் நடிகர்லாம் அரசியல் நடந்திருக்காங்களே, அவங்களாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி அறிவே. சூப்பர். அதாவது திரையில பார்த்தவங்கள நெஜம்னு நம்புற ஜனங்க நம்ம ஜனங்கம். அதாவது ஒரு கிருஷ்ண பகவான பார்த்தா அது யார் நடிச்சாங்களோ அவர் அப்படியே பார்த்து கிருஷ்ண பகவானாகவே வணங்கும். அவர் தான் என்டிஆர். நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, புரட்சி தலைவர். புரட்சி தலைவராகவே பாவிச்சாங்க நம்ம ஜனங்க. ஏன்? நம்ம ஜனங்க நாடகங்களை பார்த்து வளர்ந்தவங்க. ஆமாம். கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க. ஆமாம். அதனால திரையில இருக்கிறவங்கள தலைவனா ஏத்துக்கினு, இந்த தலைவன் வந்தா நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டான்னு உண்மையாவே நம்பின காலங்கள்லாம் உண்டு. அப்ப வந்த தலைவர் தான் நம்ம புரட்சி தலைவர் விஜயகாந்த். அதுட்டும் குருவே, அரசியலுக்கு நடிகர் வந்தா மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்களே? அதே டாக்டர் வந்தாலும் இன்ஜினியர் வந்தாலும் இல்ல மத்த யார் வந்தாலும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, நடிகர் வந்தா மட்டும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நீ கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி அறிவே. அதாவது எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள். மன்னர் தான், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நீ சொன்ன மாதிரி டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், நடிகர் வரலாம். ஏன் நடிகருக்கு மட்டும் நாங்க கேள்வி கேட்கறோம்னா, ஜனங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நீங்கள் அரசியலுக்கு வந்தா அப்படியே காப்பாத்துவீங்களா, உண்மையான தலைவனாகவே இருக்க முடியுமா? இந்த எதிர்பார்ப்புல கேக்குற கேள்விதானே ஒழிய நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது யாரும் உங்களை சொல்லல. அது சரி குரு, நடிக அரசியலுக்கு வந்தா யார் தடுக்கிறா? யார் தடுக்கிறா? மக்களா? அதையே தொழிலா வச்சிருக்கிற அரசியல்வாதி தான். ஏன் அறிவே சொல்லுங்க, அரசியல்வாதிக்கும் நடிகருக்கு என்ன வித்தியாசம்? நடிகர்னா உடனே தலைவா தலைவா அப்படின்னு, இதே ஒரு அரசியல்வாதிக்குன்னா குட்டு கூட்டம் சேர்க்கணும், இதான் வித்தியாசம். இதனால நடிகர் பார்த்தோன்னே அரசியல்வாதிக்கு கலக்கம், ஓட்டு எங்க பிரிஞ்சிருமோ, ஆட்சி எங்க கவுத்துருவாங்களோ, வந்ததும் வராம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம், ஒரு சின்னமான வருத்தம். அதனாலதான்
கூத்தாடிகள்லாம் நாடாடலாமா, நடிக்க தெரிஞ்சவங்கலாம் நாடாடலாமா அப்படின்னு பக்கத்து பக்கமாக ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. இப்போ புரியுதா? புரியுது குருவே, புரியுது. இதுவும் ஒரு அரசியல். அரசியல் மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவா. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவா. சரோஜா. தலைவரே, கட்டிகாரரு ரொம்ப சீரியஸா யோசிக்க வச்சிட்டாரு. ஆமா தலைவர். மீம்ஸ் எல்லாம் பார்த்து மனசை கொஞ்சம் லேசா ஆக்கிக்கலாமா? ஓ, ஆக்கிடலாமே. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கலைஞர் செஞ்சாரோ அதே மாதிரி கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயியுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தோம். அறிவித்த உடனே நம்ம முதலமைச்சர் பழனிசாமி அவரும் அறிவித்தார். அறிவிச்சுட்டு இப்போ சட்டமன்றத்தில் அதுக்கு நிதி கூட ஒதுக்கினார். ஆனால் நிதி எவ்வளோ ஒதுக்கினாங்கன்னா 5000. ஆனால் கடன் இருப்பது எவ்வளவு? 12000. கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறேன், 12000 கோடி. அவன் வெறும் 5000 கோடி மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. மிச்சம் 7000 கோடி யாரு? உங்க அப்ப நான் தருவான். நீ அறிவிச்சுட்டு போனா திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் செய்தாலும் எங்களை வீழ்த்த எந்த சக்தியாலும் இல்லை என்பதை இங்கே வந்திருக்கிற மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல கூட பிஜேபி வரப்போறது அது வேற, வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, அது வாஷ் அவுட்டு. ஆனால் அதிமுக வந்துடக்கூடாது ஒன்று கூட. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்தாலே அவன் அதிமுக எம்எல்ஏவாக இருக்க மாட்டார், அவர் பிஜேபி எம்எல்ஏவாக தான் இருப்பார். அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. சிறுபான்மை மக்களை ஓட்டுகளை பெறுவதற்கு அதிமுக பிஜேபி கூட்டு, யாரு அந்த கட்சியோடு கூட்டுறதுனால இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருந்த ஒரு தவறான கருத்து, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அவதூறான பிரச்சாரம். சிறுபான்மை மக்கள் நம்ப கூடாது. திமுக ஒரு பச்சோந்தி. நான் உங்களிடம் கேட்டுக் கொள்வதெல்லாம் அடுத்த தலைமுறையை பத்தி நீங்கள் யோசிக்க வேண்டும். எங்கேயோ இருக்க வேண்டிய தமிழகம் ஒண்ணுமே இல்ல. தொகுதி பக்கம் செல்ல இருப்பதால் கட்சி பணிகள் அழைப்பதால் இத்துடன் விடைபெறுகிறேன். தலைவரே போனதுக்கு அப்புறம் தொண்டன் எனக்கு என்ன வேலை? நானும் செல்ல விழைகிறேன். நன்றி, வணக்கம்.